உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலுக்கு வட்டார வாரியாக 700க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் நியமனம். மாநில தேர்தல் ஆணையம் உத்தரவு. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே சிறுத்தை நடமாட்டம் உள்ளதாக வெளியான சிசிடிவி காட்சிகள். ட்ரோன் மூலம் தேடுதல் பணிகள் தீவிரம். செஞ்சி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கூலி உயர்த்தப்படவில்லை என குற்றம் சாட்டி தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம். நெல் மூட்டைகளை விற்பனை செய்ய முடியாமல் விவசாயிகள் பாதிப்பு. இலங்கை சிறையில் உள்ள தமிழக காரைக்கால் மீனவர்களை விடுதலை செய்ய வேண்டும். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரிடம் வலியுறுத்தல். சென்னையில் 1243 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளது. தேர்தல் அதிகாரி ககன்தீப் சிங் பேடி தகவல். கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் போதிய இடவசதி இல்லாமல் முடங்கி கிடக்கும் மருத்துவ உபகரணங்கள். முறையான சிகிச்சை பெற முடியாமல் தனியார் மருத்துவமனைக்கு செல்லும் பொதுமக்கள். இந்திய இலங்கை கடல் எல்லையில் நாகை மீனவர்கள் மீன்பிடிக்க வேண்டாம். மீறினால் ஒழுங்குமுறை சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் அருண் தம்புராஜ் எச்சரிக்கை. ஓமலூரில் புதிய இருசக்கர வாகனங்களை பதிவு செய்ய மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகத்தில் அலைமோதிய கூட்டம். உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலை முன்னிட்டு ஏராளமானோர் வாகனங்களை வாங்கியதாக அதிகாரிகள் தகவல். நீட் விலக்கு மசோதா உச்சநீதிமன்ற உத்தரவிற்கு மாறாக உள்ளது. மசோதாவை திருப்பி அனுப்பி ஆளுநர் விளக்கம். இந்திய குடிமை பணியிடங்களுக்கான யுபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் முதநிலை தேர்வு ஜூன் மாதம் 5ஆம் தேதி நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மேலும் 11,993 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. கேரளாவில் புதிதாக 42,677 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. சீனாவின் தலைநகர் பெய்ஜிங்கில் நடைபெறும் குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளை பிரசார் பாரதி புறக்கணித்துள்ளது. நைஜீரியாவின் தென்மேற்கு பகுதியில் ஷேபா ஆய்வு மற்றும் உற்பத்தி நிறுவனத்திற்கு சொந்தமான எண்ணெய் கப்பல் திடீரென வெடித்து சிதறியது. ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் பிப்ரவரி 10ஆம் தேதி தொடங்கும் என பிசிசிஐ அறிவித்துள்ளது. ப்ரோ கபடியில் இன்று ஹரியானா ஸ்டீலர்ஸ் பெங்கால் வாரியர்ஸ் அணிகள் மோதுகின்றன. ஐஎஸ்எல் கால்பந்து தொடரில் இன்று கேரளா பிளாஸ்டர்ஸ் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலுக்கு வட்டார வாரியாக 700க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் நியமித்து மாநில தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் வரும் 19ஆம் தேதி உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இந்நிலையில் இந்த பணிகளை கண்காணிக்க ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை தேர்தல் பார்வையாளராக மாநில தேர்தல் ஆணையம் நியமித்தது. இந்த அதிகாரிகள் தற்போது தங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட மாவட்டத்தில் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் முதல் முறையாக வட்டார அளவில் தேர்தல் பார்வையாளர்களை நியமித்து மாநில தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மாநகராட்சியை பொறுத்தவரையில் ஒரு மண்டலத்திற்கு ஒரு பார்வையாளர் வீதம் வட்டார பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர்.
மற்ற மாவட்டங்களில் ஒரு வட்டாரத்திற்கு ஒரு பார்வையாளர் என்ற அடிப்படையில் 700க்கும் மேற்பட்டவர்களை வட்டார பார்வையாளர்களை நியமித்து மாநில தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் 1243 பதற்றமான வாக்குச்சாவடிகள் கண்டறியப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார். உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலை முன்னிட்டு ககன்தீப் சிங் பேடி சென்னை காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ககன்தீப் சிங் பேடி, நடைபெறவுள்ள உள்ளாட்சி தேர்தலில் 27,000 தேர்தல் பணியாளர்களை பயன்படுத்த உள்ளதாக தெரிவித்தார். இதுவரை 31ஆம் தேதி போலிங் பர்சனல் பொறுத்தவரையிலே கிட்டத்தட்ட 27,000 போலிங் பர்சனல் அவங்களுடைய சர்வீசஸ் பயன்படுத்த போறோம். 31ஆம் தேதி முதல் கிளாஸ் நடந்தது. சில பேர் அன்றைக்கு ஆப்சண்டா இருந்தாங்க, அவங்களுக்கும் மறு கிளாஸ் 5ஆம் தேதி நாங்கள் வச்சிருக்கோம். 5ஆம் தேதி பிளஸ் ஒரு போலிங் ஆஃபீஸர் 2 மை போடக்கூடிய ஆஃபீஷியல்ஸ்க்கு 5ஆம் தேதி மீட்டிங் ட்ரைனிங் வச்சிருக்கோம். அப்புறம் 2வது கட்டு ட்ரைனிங் வந்து 10ஆம் தேதி நடத்தப்படும். 3வது ட்ரைனிங் வந்து 18ஆம் தேதி பிப்ரவரி 18ஆம் தேதி நடத்தப்படும். தொடர்ந்து பேசிய சென்னை காவல் ஆணையர் சங்கர் ஜிவால், தேர்தல் நாளன்று 18,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தார். இத்தனை போலிங் ஸ்டேஷன்ஸ், எவ்வளவு ஸ்டாஃப் தேவைப்படும், படிப்படியே என்னென்ன ஸ்டேஜஸ், ஃப்ளைங் ஸ்குவாட் டீம், செக் போஸ்ட், அடுத்து நம்ம கார்ட் டியூட்டிக்கு ஆள், மூவ்மெண்ட் ஆஃப் இவிஎம்ஸ், இவிஎம் கார்டிங், போலிங் ஸ்டேஷன் பந்தோபஸ்த் எல்லாம் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கு ஏத்தாப்ப அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். சிட்டி போலீஸ் பொறுத்த சார்பாக கிட்டத்தட்ட ஒரு 18,000 மொத்தமாக ஒரு போலீஸ் மென் அண்ட் உமன் இந்த எலெக்ஷனுக்கு தேவைப்படும், நம்ம பயன்படுத்துகிறோம். அதில் ஹோம்கார்டு 3,000 சேர்த்துட்டு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ இதில் ஃப்ளைங் ஸ்குவாட் டீம் இந்த வருஷம் நம்ம 2 நாள் முன்னாடியே இன்னொரு கூட ஃப்ளைங் ஸ்குவாட் டீம் போட போகிறோம். கிரிட்டிக்கல் ப்ளஸ் வல்னரபிள் ஸ்டேஷன்ஸ் மொத்தமாக எண்ணிக்கை எடுத்துகிட்டு ஜாயிண்ட் சர்வே பண்ணி ஏஆர்ஓஸ் ப்ளஸ் ஏசிஸ் டிசிஸ் ப்ளஸ் ஆர்டிசிஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு மொத்தமாக ஒரு 1,243 ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அதுக்கு ஏத்தாப்பே பொறுமையாக பந்தோபஸ்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பணியில் இருக்கும் தொழிலாளர்கள் கூலி உயர்வு கேட்டு வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தொழிலாளர்களுக்கு கூலி உயர்த்தி வழங்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் தற்போது தொழிலாளர்கள் கோரிக்கை வைத்தும் கூலி உயர்த்தப்படவில்லை என கூறப்படுகிறது. செஞ்சி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வியாபாரிகள் மற்றும் கூலி தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் முடிவு எட்டப்படாததால் கூலி தொழிலாளர்கள் தொடர்ந்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் விவசாயிகள் தாங்கள் விளைவித்த விளைபொருட்களை விற்க முடியாமல் தவித்து வருகின்றனர். இலங்கை சிறையில் உள்ள தமிழக காரைக்கால் மீனவர்களை விடுதலை செய்ய துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரிடம் வலியுறுத்தியுள்ளார். கடந்த 31ஆம் தேதி கோடியக்கரை கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையினரால் காரைக்கால் மற்றும் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிப்பது தொடர்பாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது மீனவர்களை விடுவிப்பதற்கான துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மேலும் மீனவர்களை விடுவிப்பதற்கான அத்தனை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் உறுதியளித்ததாக ஆளுநர் மாளிகை வட்டாரம் தகவல் தெரிவித்துள்ளது. கோபிச்செட்டிப்பாளையம் நம்பியூர் பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் உள்ளதாக சிசிடிவி காட்சிகள் வெளியானதைத் தொடர்ந்து வனத்துறையினர் ட்ரோன் மூலம் சிறுத்தையை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே நம்பியூர் செட்டியாம்பதி பகுதியில் 2 ஆடுகளை சிறுத்தை தாக்கிய நிலையில் காலை முதல் வனத்துறையினர் கால் தடங்கள் குறித்து ஆய்வு செய்து வந்தனர். தொடர்ந்து நம்பியூர் பகுதியில் ட்ரோன் மூலம் சிறுத்தையை பிடிக்கும் பணியினை வனத்துறையினர் தீவிரப்படுத்தியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே 2500 ஆண்டுகளுக்கு முந்தைய 18 பெருங்கற்கால சின்னங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. பொன்னமராவதி அருகே தச்சம்பட்டி வெங்கலமேடு எனும் இடத்தில் 18 கல் வட்டத்துடன் கூடிய கருப்பதுக்கைகள், கருக்குவை ஆகியவை புதுக்கோட்டை தொல்லியல் ஆய்வுக் கழகத்தின் தலைவர் ராஜேந்திரன், நிறுவனர் மணிகண்டன் உள்ளிட்டோரின் குழுவினரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது.
இங்குள்ள கற்கள் 8 அடி உயரம் கொண்டதாகவும் 7 அடி அகலம் கொண்டதாகவும் இருப்பதாக தனியார் தொல்லியல் ஆய்வுக் கழக நிறுவனர் மணிகண்டன் தெரிவித்துள்ளார். மேலும் இப்பகுதியில் செம்புறாங்கற்கள் முழுமையாக இல்லாத நிலையில் அதிக தொலைவில் இருந்து இங்கு கொண்டு வரப்பட்டு கல்வெட்டம் அமைக்கப்பட்டிருப்பது பண்டைய மக்களின் வாழ்வியலில் பெருங்கற்கால சின்னங்கள் எத்தகைய முக்கியத்துவம் பெற்றிருந்தது என்பதை உணர்த்துவதாகவும் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் இந்த பெருங்கற்கால சின்னங்கள்ல இந்த துளையுடன் கூடிய கல்லறைகள் ரொம்ப ரேர் தான். புதுக்கோட்டையில பெரும்பாலும் எங்களுடைய கவனத்துல அது இதுவரைக்கும் இல்ல. இங்க இந்த துளையுடன் கூடிய கல்லறை அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. இது என்னன்னா இங்க இருந்த இங்க உள்ளே புதைக்கப்படுற மக்கள் வந்து அவங்க வந்து உயிர் பெழுந்து வரும்போது இது வழியாக வந்து போகணுங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இது அமைக்கிற பழக்கம் இருந்திருக்கு. இது சார்ந்த நிறைய தொல்லியல் சார்ந்த தரவுகள் கருத்துக்கள் நிறைய இருந்தாலும் இது ஒரு இரும்பு காலத்தை சார்ந்த ஒரு அடையாளம். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே 10 அடி நீளமுள்ள மலைப்பாம்பை அப்பகுதி இளைஞர்கள் லாபகமாக பிடித்தனர். சூளகிரியை அடுத்த சுண்டகிரி அருகே உள்ள தேக்களப்பள்ளி கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி அருகே புதரில் இருந்து 10 அடி மலைப்பாம்பு வெளியே வந்துள்ளது. இதனை கண்ட அப்பகுதி இளைஞர்கள் லாபகமாக பாம்பை கம்புகளை வைத்து பிடித்தனர். பின்னர் அதனை ஒரு பையில் அடைத்தனர். பின்னர் வனத்துறையினர் மலைப்பாம்பை கிருஷ்ணகிரி ஓசூர் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள மேலுமலை காப்பு காட்டில் விட்டனர். இந்திய இலங்கை கடல் எல்லையில் நாகை மாவட்ட மீனவர்கள் மீன்பிடிக்க வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். கடந்த மாதம் 31ஆம் தேதி நள்ளிரவு நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டை மீனவர்கள் 12 பேர் மற்றும் காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த 9 மீனவர்களையும் இலங்கை மீனவர்கள் சுற்றி வளைத்து பிடித்து சென்று இலங்கை கடற்படையிடம் ஒப்படைத்தனர். எனவே நாகை மீனவர்கள் மற்றும் அவர்களது படகு மீன்பிடி உபகரணங்களை பாதுகாக்கும் பொருட்டு மீன்பிடி விசை படகுகள் மற்றும் நாட்டு படகுகள் இந்திய இலங்கை கடல் எல்லைப் பகுதியில் மீன்பிடி தொழிலில் ஈடுபட வேண்டாம் எனவும் மேலும் இவ்வறிவிப்பினை மீறுவோர் மீது சட்டப்படி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் தெரிவித்துள்ளார். உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தல் பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் ஓமலூர் வட்டார வாகன விற்பனை நிலையங்களில் இருசக்கர வாகன விற்பனை அதிகரித்துள்ளது. ஓமலூர் மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகத்தில் தினமும் 100க்கும் மேற்பட்ட புதிய இருசக்கர வாகனங்கள் பதிவுக்கு கொண்டுவரப்படுகிறது. உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலை முன்னிட்டு 100க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இதனால் பதிவு செய்யும் இடங்களில் கூட்டமும் அதிகமாக உள்ளது. அதே நேரம் கார் பேருந்து இலகரக கனரக வாகனங்களின் பதிவு மிக மிக குறைவாகவே உள்ளது. சக்தியை கொண்டு இயங்கும் விவசாய மின்சார மோட்டாரை பயன்படுத்தி சிரமமின்றி மின்சார வாரியத்தை எதிர்பார்க்காமல் விவசாயம் செய்து வருகிறார் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயி மணிமாறன். விருத்தாச்சலத்தை அடுத்த விஜயமாநகரம் கிராமத்தைச் சேர்ந்த சிறு விவசாயி மணிமாறன் மின்சார பற்றாக்குறையின் காரணமாக விவசாயம் செய்ய முடியாமல் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளான நிலையில் 8 ஆண்டுகளுக்கு முன் சூரிய மின்சக்தி உற்பத்தி கட்டமைப்பை நிறுவினார். மாற்றுமுறை விவசாயம்ன்ற முறையில் வந்து சோலார் மின்சக்தியை பயன்படுத்தி நான் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன். சோலார் மின்சக்தியை பயன்படுத்தி 5 HP மோட்டர் எங்களுக்கு ரன் ஆகிட்டுருக்கு. இந்த 5 HP மோட்டர் மூலம் வந்து 2 ஏக்கரை வந்து நான் நிறைவாக விவசாயம் பண்ண முடியுது. இந்த 2 ஏக்கரை 5 HP மோட்டரில் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொட்டு நீர் முறையில் வந்து நான் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு 50 சென்ட் வந்து கனகாம்பரம், ஒரு 50 சென்ட் வந்து மரப்பயிரான எலுமிச்சை பண்ணியிருக்கேன், ஒரு 50 சென்ட் வந்து நாங்கள் மிளகாய் பண்ணிகிட்ருக்கோம். மீதி சுற்றி பார்த்தீங்கன்னா தென்னை தேக்குக்கு ஃபுல்லாகவே சொட்டுநீர் முறையில் இந்த நிறைவான தண்ணி இதில் கிடைக்குது. சோலார் பேனல் அமைக்க ஒரு முறை முதலீடு செய்தால் பல ஆண்டுகளுக்கு நிம்மதியான பாசன நீர் கிடைப்பதாகவும் மின்வெட்டு பிரச்சனை இல்லாமல் விவசாயம் செய்ய முடியும் எனவும் விவசாயி மணிமாறன் தெரிவித்தார். அரசு மானியத்துடன் சோலார் பேனல் அமைப்பது எளிதான ஒன்று எனவும் தெரிவித்தார். இது மொத்தம் வந்து 5,65,000 வந்து எஸ்டிமேட்ல பண்ணி கொடுத்தாங்க. இதுல 1.5 நம்ம கட்டணும், மீதி 4,60,000 நம்ம தோட்டக்கலைத்துறை மூலம் நம்மளுக்கு மானியமாக கொடுத்தாங்க. அது மூலம் நிறைவாக விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மின் மோட்டார் சோலார் சக்தியில் இயங்குற மின் மோட்டார் 8 வருஷமா இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு. 8 வருஷமும் சிறப்பாக செயல்படுது. எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக அவர் மாற்று விவசாயத்தை அரசாங்கத்தை நம்பியோ கரண்டை நம்பியோ இல்லாமல் நம்ம மாற்று விவசாயம் பண்றதுக்கு இது நிறைவா இருக்குங்களே.
சோலார் பேனல் பராமரிப்பு குறித்த பயிற்சிகளை அரசு விவசாயிகளுக்கு அளித்தால் தங்கள் தேவைகளையும் குறைகளையும் தாங்களே சரிசெய்ய உதவும் என மணிமாறன் தெரிவித்தார். காஞ்சிபுரம் சங்கரா பன்னோக்கு மருத்துவமனை மற்றும் காஞ்சிபுரம் கங்கா கேன்சர் கேர் இணைந்து அரிய வகை புற்றுநோய்க்கான அறுவை சிகிச்சை செய்து சாதனை படைத்துள்ளனர். காஞ்சிபுரம் அடுத்த வையாவூர் பகுதியைச் சேர்ந்த 55 வயது பெண் ஒருவருக்கு ரெட்ரோ பெரிட்டோனியல் சார்கோமா என்ற அரிய வகை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து 6 பேர் கொண்ட மருத்துவ குழுவினர் அவருக்கு கடந்த ஜனவரி 20ஆம் தேதி அறுவை சிகிச்சை மேற்கொண்டனர். 7 மணி நேரம் நடைபெற்ற அறுவை சிகிச்சையில் 2.5 கிலோ எடையுள்ள புற்றுநோய் கட்டி மற்றும் கட்டியுடன் பிணைந்து இருந்த இடது சிறுநீரகம், கணையத்தின் வால் பகுதி, மண்ணீரல், இடது பெருங்குடல் மற்றும் 26 நெறி கட்டிகளையும் வெற்றிகரமாக அகற்றினர். கோவையில் ஏடிஎம்களில் தொடர்ச்சியாக பேட்டரிகள் திருடிய ஒருவர் கைது செய்யப்பட்டார். ஏடிஎம்களில் பேட்டரிகள் திருடு போக்கக்கூடிய சம்பவங்கள் அடிக்கடி அரங்கேறிய நிலையில் போலீசார் கண்காணிப்பை தீவிரப்படுத்தினர். இந்த நிலையில் சிங்காநல்லூர் காவல் ஆய்வாளர் அருண்குமார் தலைமையிலான போலீசார் செந்தில்குமார் என்ற நபரை கைது செய்தனர். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் மெக்கானிக் போல் நடித்து பல இடங்களில் பேட்டரிகள் திருடியதை ஒப்புக்கொண்டார். இதையடுத்து போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். போதிய இடவசதி இல்லை என்பதால் கோவில்பட்டி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை ஜெனரேட்டர் அறையில் பல லட்சம் மதிப்புள்ள மருந்து உபகரணங்கள் முடங்கியுள்ளது. கோவில்பட்டியில் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. செயல்பட்டு வரும் இயற்கை மருத்துவ பிரிவுக்கு பல லட்சம் மதிப்புள்ள மருத்துவ உபகரணங்கள் வந்த போதிலும் கடந்த 4 ஆண்டுகளாக சரியாக பயன்படுத்தப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நீராவி குளியல், இடுப்பு குளியல் மற்றும் சில உடற்பயிற்சி உபகரணங்கள் போதிய இடவசதி இல்லை என்பதால் அரசு மருத்துவமனையில் கடைசி பகுதியில் உள்ள ஜெனரேட்டர் அறையில் வைக்கப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் தனியார் மருத்துவமனைக்கு செல்லும் நிலை உள்ளது. இது தொடர்பாக மருத்துவமனை கண்காணிப்பாளர் மருத்துவர் கமலவாசனிடம் கேட்டபோது மருத்துவ உபகரணங்கள் வரும்போது போதிய வசதி இல்லை என்றும் தற்போது அதற்கு தேவையான இடவசதி அளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். அரசாங்கம் தந்தும் அதை ஒரு ஜெனரல் ரூம்ல கொண்டு போய் போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க 4 வருஷமா. அதுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கல? 4 வருஷமா 40 லட்ச ரூபா பொருளை உள்ள கொண்டு அடைஞ்சிடும். அது மக்கள் வரி பணத்தில் வாங்கினதானே, அது மக்களுக்கு தானே போய் சேரணும், மக்கள் நன்மைக்கு தானே கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. ஆமாம், இங்கே ஒரு பத்துக்கு பத்து ரூபா கொடுத்து இதான் இயற்கை வைத்தியம்னு சொல்லி ஒரு போட போட்டு வச்சுருக்காங்க. அப்படி ஏழை ஜனங்களுக்கு உதவுறதுக்காண்டி கவர்மெண்ட் கொடுத்ததை இவங்க நடைமுறைக்கு கொண்டு வரல. இது நடைமுறைக்கு கொண்டு வரணும்னு கோயில்பட்டி மக்களுடைய கோரிக்கை. நீட் விலக்கு மசோதா உச்சநீதிமன்ற உத்தரவிற்கு மாறாக உள்ளதாக கூறி நீட் விலக்கு மசோதாவை ஆளுநர் ஆர் என் ரவி அரசுக்கே திருப்பி அனுப்பியுள்ளார். கடந்த ஆண்டு செப்டம்பர் 13ஆம் தேதி நீட் விலக்கு மசோதா சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மசோதா அனுப்பப்பட்டு 4 மாதங்களுக்கு பிறகு நீட் விலக்கு மசோதா உச்சநீதிமன்ற உத்தரவிற்கு மாறாக உள்ளதாகவும் நீட் மசோதாவை தமிழக அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பனையர்குப்பம் கடற்கரை பகுதியில் 2 டன் எடையுள்ள பெரிய பேரல் கரை ஒதுங்கியது. சென்னை பனையூர்குப்பம் காப்பர் கடற்கரை பகுதியில் 10 அடி நீளம், 4 அடி அகலம் கொண்ட 2 டன் எடையுள்ள பெரிய பேரல் ஒன்று கரை ஒதுங்கியது. இது கடல் மிதவை என்றும் கப்பல்களை நிலைநிறுத்த பயன்படுத்தப்படும் போயி எனவும் கப்பலிலிருந்து சங்கிலி தானாக துண்டிக்கப்பட்டு அலையில் கரை ஒதுங்கி இருக்கலாம் என கடலோர காவல்படை கூறியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டத்திற்குட்பட்ட பூந்தமல்லி நகராட்சியில் சுயேட்சையாக தந்தை மற்றும் மகள் போட்டியிடுகின்றனர். பூந்தமல்லி நகராட்சியில் 20ஆவது வார்டில் கந்தன், 15ஆவது வார்டில் அவரது மகள் மதுமிதா சுயேட்சையாக போட்டியிடுகின்றனர். தந்தை மகள் இருவரும் பூந்தமல்லி நகராட்சி அலுவலகத்தில் ஒன்றாக வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். தமிழகத்தில் உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது.
உதகை நகராட்சியில் 31வது வார்டு பகுதியில் போட்டியிட சுயேட்சை வேட்பாளர் அசோக்குமார் என்பவர் பொதுமக்களுக்கு முகக்கவசங்கள் வழங்கி வேட்பு மனு தொகையான 1000 ரூபாயை நாணயங்களாக கொண்டு வந்து தாக்கல் செய்தார். மதுரை மாநகராட்சி 78வது வார்டில் கண்ணகி தோற்றத்தில் கையில் சிலம்புடன் வந்த 24 வயது எம்பிஏ பட்டதாரி இளம்பெண் மதுமிதா வேட்பு மனு தாக்கல் செய்தார். 68வது வார்டில் போட்டியிடும் வேட்பாளர் ஜாகிர் ஹுசேன் என்பவர் 5 ரூபாய் நோட்டு மாலையுடன் வந்து வேட்பு மனு தாக்கல் செய்தார். தென்காசி மாவட்டம் புளியங்குடி நகராட்சி தேர்தலில் போட்டியிட சுயேட்சை பெண் வேட்பாளர் 4 மாத கை குழந்தையுடன் வந்து வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். கோவை மாநகராட்சி 32வது வார்டில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட மகேஸ்வரன் என்பவர் குதிரையில் வந்து வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். வந்தவாசிகள் டெபாசிட் தொகை கட்டுவதற்கு வேட்பாளர் ராதாகிருஷ்ணன் என்பவர் மக்களிடம் உண்டியல் மூலம் வசூல் செய்து வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். சேலம் மாநகராட்சி 13வது வார்டில் போட்டியிட வேட்பாளர் நாராயணன் கழுத்து நிறைய ஆபரணங்களை அணிந்தபடி வந்து தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். சேலம் ஆத்தூரில் 24வது வார்டு பகுதியில் போட்டியிட சங்கீதா முருகேசன் என்பவர் கிரிக்கெட் தலைக்கவசம் பேட் ஆகியவற்றுடன் வந்து வேட்பு மனுவை அளித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலில் போட்டியிட காந்தி படத்துடன் கையில் துடைப்பம் மற்றும் கழிவுகள் அள்ளும் உபகரணங்களுடன் வைப்பு நிதி பணத்தை சில்லறையாக கொண்டு வந்து சுயேட்சை வேட்பாளர் சுரேஷ் என்பவர் வேட்புமனு தாக்கல் செய்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு திருவத்திபுரம் நகராட்சியில் 19வது வார்டில் போட்டியிட வெங்கடேசன் என்பவர் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பொருட்டு சைக்கிளில் வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார். ஈரோடு மாநகராட்சி 60வது வார்டில் ஹக்கீம் என்பவர் மேளதாளத்துடன் இருசக்கர வாகனத்தில் ஊர்வலமாக வந்து வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பேரூராட்சியில் 18வது வார்டில் போட்டியிட காய்கறி வியாபாரம் செய்து வரும் நீதிபதி என்பவர் வாழைப்பூவை ஏந்தியபடி வேட்பு மனு தாக்கல் செய்ய வந்தார். தமிழகத்தில் உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் நகராட்சிக்குட்பட்ட புறவழிச்சாலை பகுதியில் பணியில் ஈடுபட்டிருந்த பறக்கும் படை அதிகாரிகள் பேர்ணாம்பற்றிலிருந்து பெங்களூரு நோக்கி காரில் சென்று கொண்டிருந்த முரளி என்பவரிடம் உரிய ஆவணம் இல்லாததால் 1 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. திருச்சி மாவட்டத்தில் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சிகளில் வேட்புமனு நடைபெறும் இடங்களை மாவட்ட தேர்தல் அதிகாரி சிவராசு ஆய்வு செய்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தல் விதிமுறைகளை மீறியதாக 6 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 60 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். காரைக்குடி அருகே பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு வரப்பட்ட 50,500 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. மதுரையில் மாற்றுத்திறனாளி வேட்பாளரிடம் தனது அறையிலிருந்து தேர்தல் அலுவலர் வெளியே வந்து வேட்பு மனுவை பெற்றுக் கொண்டார். தேமுதிக சார்பில் ஐயப்பன் என்பவர் வார்டியின் 36 மேலமடை மாமன்ற உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடுவதற்காக வேட்புமனுவை மண்டல அலுவலகம் 3 தாக்கல் செய்தார். முன்னதாக வேட்புமனு தாக்கல் செய்ய இருசக்கர வாகனத்தில் வந்த மாற்றுத்திறனாளி ஐயப்பனிடம் வேட்புமனுவை தேர்தல் அலுவலர் சுரேஷ்குமார் தனது அறையிலிருந்து வெளியே வந்து பெற்றுக் கொண்டார். நாகையில் இறந்துவிட்டதாக கூறி வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர் நீக்கப்பட்டதை அறிந்து வேட்புமனு தாக்கல் செய்ய வந்த பெண் வேட்பாளர் அதிர்ச்சியடைந்தார். நாகை நகராட்சியில் 4வது வார்டு அதிமுக சார்பில் போட்டியிடும் அமிர்தவள்ளி என்ற பெண் வேட்பாளர் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்ய சென்றுள்ளார். வேட்புமனுவை பரிசீலனை செய்த தேர்தல் நடத்தும் அலுவலர் வாக்காளர் பட்டியலில் போட்டியிடும் வேட்பாளர் பெயர் இடம்பெறவில்லை என கூறி அம்மனுவை திருப்பி அளித்தார். இதனால் அதிர்ச்சியடைந்த அமிர்தவள்ளி தனது பெயரை நீக்கம் செய்ததற்கான காரணத்தை கேட்டு வாதிட்டார். அப்போது தங்களது பெயர் நீக்கப்பட்டு இறந்தவர் பட்டியலில் உள்ளதாக தேர்தல் நடத்தும் அலுவலர் கூறினார். இதையடுத்து நாகை வட்டாட்சியர் ஜெயபால், கோட்டாட்சியர் மணிவேலன் உள்ளிட்டோர் நகராட்சி அலுவலகத்திற்கு விரைந்து வந்து வாக்காளர் பட்டியலில் ஆய்வு செய்யும் பணியில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டத்தில் போலி மருத்துவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். புள்ளலகோட்டை மீனாம்பிகை பங்களா அருகில் எஸ் கே மிர்தா என்பவர் சான்றிதழ் இல்லாமல் சித்தா மற்றும் ஆயுர்வேத மருத்துவ சிகிச்சை செய்து வந்துள்ளார். இதுகுறித்து புகார் எழுந்த நிலையில் விருதுநகர் மருத்துவத்துறை இணை இயக்குநர் மனோகரன் நேரில் ஆய்வு செய்து அவரை போலி மருத்துவர் என்று உறுதி செய்தார். இந்நிலையில் மருத்துவத்துறை இணை இயக்குநர் மனோகரன் கொடுத்த புகாரின் பேரில் விருதுநகர் மேற்கு காவல் நிலைய போலீசார் மிர்தாவை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். We'll be right back.
ஓசூர் அடுத்த அஞ்சட்டி அருகே உள்ள வனப்பகுதியில் தேங்கியுள்ள மழைநீர் குட்டையில் ஒற்றை காட்டு யானை ஆனந்த குளியல் போட்டது. தற்போது வெயில் தாக்கம் அதிகரித்து வருவதால் வனப்பகுதியில் உள்ள விலங்குகள் நீர்நிலைகளை தேடி செல்கின்றன. இந்நிலையில் காட்டு யானை ஒன்று குட்டையில் நீராடியதை அப்பகுதி மக்கள் கண்டு ரசித்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் டிஎஸ்பி ராமமூர்த்தி தலைமையிலான 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குடியாத்தம் நகராட்சி அலுவலகம் அருகே தேர்தலை முன்னிட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அவ்வழியாக நடந்து சென்ற மூதாட்டியின் செருப்பு அறுந்துள்ளது. சிரமமடைந்த மூதாட்டியை கவனித்த குடியாத்தம் டிஎஸ்பி ராமமூர்த்தி உடனடியாக சென்று மூதாட்டி அணிந்திருந்த செருப்பை கழற்றி சரி செய்து மீண்டும் மூதாட்டி காலில் செருப்பை மாட்டிவிட்டுள்ளார். தற்போது இதன் படங்கள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருவதால் டிஎஸ்பிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. எடப்பாடியில் கை மணிக்கட்டு எலும்பில் அரிய வகை புற்றுநோய் வெற்றிகரமாக அகற்றப்பட்டது. சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தைச் சேர்ந்த ஐயம்மாள் வலது மணிக்கட்டில் 6 மாதமாக வலையால் அவதிப்பட்டு வந்தார். எடப்பாடி அரசு மருத்துவமனையில் எலும்பு அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் இமாமிடம் சிகிச்சைக்கு சென்றபோது கை மணிக்கட்டு எலும்பில் ஜெய்ம் செல் டியூமர் எனப்படும் அரிய வகை புற்றுநோய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து டாக்டர் இமாம் தலைமையிலான மருத்துவ குழுவினர் புற்றுநோய் கட்டியை அறுவை சிகிச்சை மூலமாக அகற்றியது மட்டுமில்லாமல் மணிக்கட்டின் செயல்பாடு தடைபெறாமல் இருக்க போன் கிராப்ட் எனப்படும் எலும்பு ஒட்டும் சிகிச்சையையும் வெற்றிகரமாக செய்து சாதனை படைத்தனர். சென்னை வண்ணாரப்பேட்டை விம்கோ இடையிலான மெட்ரோ ரயில் திட்டம் தொடங்கப்பட்டு ஓராண்டை நெருங்கும் நிலையில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவர வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. வண்ணாரப்பேட்டையிலிருந்து திருவொற்றியூர் விம்கோ வரையிலான 9 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் சேவை நீட்டிக்கப்பட்டு இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த வழித்தடத்தில் வண்ணாரப்பேட்டை தியாகராஜ கல்லூரி தண்டையார்பேட்டை புது வண்ணாரப்பேட்டை டோல்கேட் காலடிப்பேட்டை திருவொற்றியூர் தேரடி திருவொற்றியூர் மற்றும் விம்கோ நகர் ரயில் நிலையங்கள் உள்ளன. இதில் திருவொற்றியூர் தேரடி ரயில் நிலைய பணிகள் இன்னும் நிறைவடையாததால் அங்கு ரயில் நிற்காமல் காலடிப்பேட்டை மற்றும் திருவொற்றியூர் ரயில் நிலையங்களில் பயணிகள் இறங்கி மாற்று போக்குவரத்துக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே ஓராண்டாக திறக்கப்படாமல் உள்ள இந்த ரயில் நிலையத்தை திறக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. நெல்லை மாவட்டம் பணக்குடி பேரூராட்சி அலுவலகத்தில் கொரோனா விதிமுறைகளை பின்பற்றாமல் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஒரே நேரத்தில் பல அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்ய ஆதரவாளர்களுடன் வந்ததால் பேரூராட்சி அலுவலகம் ஸ்தம்பித்தது. இதனால் கொரோனா பரவும் சூழல் ஏற்பட்டது. எனவே அதிகாரிகள் இனியாவது விதிமீறல்களை கண்காணிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாநகராட்சியில் உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலில் போட்டியிடும் திருநங்கைகள் அரசியலில் தடம் பதிக்க தாங்கள் தயாராகி வருவதாக தெரிவித்தனர். அரசியல் கட்சிகள் திருநங்கைகளுக்கு வாய்ப்பளித்துள்ளது வரவேற்கத்தக்கது எனவும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். துணிஞ்சு நிக்கிற திருநங்கைகள் பத்தாதுன்னு இன்னைக்கு இருக்கிற திருநங்கைகளை வெளியே வரணும். வெளியே வந்து அவங்க திறமைகளை வெளிப்படுத்தணும். மக்களுக்காக சேவை செய்யணும். நம்ம வந்து மக்கள் வந்து வெறுத்து ஒதுக்கின காலம் போய் மக்கள் வந்து நம்மளோடு நம்மளை இணைக்கணும். இணைஞ்சு வாழ்ந்தால் தான் வந்து அந்த மக்களுடைய கஷ்டங்கள் என்னன்னு நமக்கும் தெரியும், நம்மளுடைய கஷ்டங்கள் என்னன்னு மக்களுக்கும் தெரியும். கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சொட்டி அருகே ஆண் யானை உயிரிழப்பு குறித்து விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. அஞ்சொட்டி அருகே வனப்பகுதியில் ஆண் யானை ஒன்று இறந்து கிடப்பதாக வன காப்பாளர்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் வனத்துறையினர் நேரில் சென்று விசாரணை நடத்தினர். தொடர்ந்து மருத்துவக் குழுவின் உதவியுடன் அங்கேயே பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இறந்த யானைக்கு 23 வயது இருக்கும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள இருகையூர் ஊராட்சியில் 100 நாள் வேலை நடைபெற்று வருகிறது. வேலை எங்கு நடைபெறுகிறது என்று தெரியாததால் பலருக்கு வேலை கிடைக்கவில்லை. இதுகுறித்து அதிகாரிகளிடம் கேட்டதற்கு சரியான பதில் கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அரியலூர் தா பழூர் சாலையில் எருமையூர் பேருந்து நிறுத்தம் அருகே சாலை மறிகளில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி மக்களை கலை செய்தனர்.
ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 11 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. மரப்பாளம் ஜீவானந்தம் வீதியில் வசித்து வரும் நிலத்தரகரான சிலுவைராஜ் தனது சொந்த மாவட்டமான தூத்துக்குடிக்கு சென்று விட்டு வீடு திரும்பியுள்ளார். அப்போது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 11 லட்சம் ரூபாய் கொள்ளை போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இச்சம்பவம் குறித்து நகர போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவையில் ஏடிஎம்களில் தொடர்ச்சியாக பேட்டரிகள் திருடிய ஒருவர் கைது செய்யப்பட்டார். ஏடிஎம்களில் பேட்டரிகள் திருடு போகக்கூடிய சம்பவங்கள் அடிக்கடி அரங்கேறிய நிலையில் போலீசார் கண்காணிப்பை தீவிரப்படுத்தினர். இந்த நிலையில் சிங்காநல்லூர் காவல் ஆய்வாளர் அருண்குமார் தலைமையிலான போலீசார் செந்தில்குமார் என்ற நபரை கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி நகராட்சி 10வது வார்டில் சுயேட்சையாக போட்டியிடும் வேட்பாளர் நாகூர் மீரான் என்பவர் கொசு மருந்து புகை தெளிப்பான் தெளித்துக் கொண்டே மனு தாக்கல் செய்ய வந்தார். வித்தியாசமான முறையில் கொசு மருந்து அடித்துக் கொண்டே மனு தாக்கல் செய்ய வந்தது அனைவரின் கவனத்தையும் கவர்ந்தது. விழுப்புரத்தில் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் உணவகங்களில் ஆய்வு செய்து தரமற்ற பொருட்கள் பயன்படுத்தப்பட்ட இடங்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் புதிய பேருந்து நிலையம் எதிரில் உள்ள அசைவ உணவகங்களில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. பிளாஸ்டிக் பைகள் 3 கிலோ, நிறமேற்றப்பட்ட கோழி இறைச்சி சுமார் 10 கிலோ பறிமுதல் செய்யப்பட்டு அழிக்கப்பட்டது. மேலும் 5 உணவகங்களுக்கு உணவு பாதுகாப்பு மற்றும் தரங்கள் சட்டத்தின் கீழ் நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது.